வணக்கம். இது ஒரு கஸ்டமர் பிசி. இது வரைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான டஸ்டியாக வந்தது. வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு, ஆனால் க்ளீன் பண்ணினாலும் சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இது என்ன ஃபோல்டுக்காக வந்தேன்னு சொன்னால், அதான் நாங்கள் முதல் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு வீடியோ கம்ப்யூட்டர் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பாவிச்சதுக்கு பிறகு டஸ்ட் ஆயிரும், டஸ்ட் ஆகினா பெரிய செலவு வைக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ இருக்கிறேன் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கிறதுல அதை பார்த்துட்டு ஒரு ஆள் கொண்டு வந்து தந்த பிசி தான் இது. அவர் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் அதை டஸ்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ஒரிஜினல் விண்டோஸ் வந்து கீயோடு போட்டுத்தர சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் இது. ஸோ இதை நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த இருக்கிற இந்த ஸ்ப்ரே இது வந்து இதுக்காக வருது, கம்ப்யூட்டருக்காக மட்டும். சில ஸ்ப்ரே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஸ்ப்ரேகள் வந்து வருது, ஆனால் அதுகளெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணம் இந்த இதுகள், இது வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து நாங்கள் பாய்க்கூடாது. என்ன சொன்னால் கம்ப்யூட்டர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்போனன்ட்கள் இருக்குது. அதாவது இப்படி நிறைய போட்டில் வந்து நிறைய கம்போனன்ட் இருக்குது, அதுகளெல்லாம் வந்து டச் ஆயிரும். இது வந்து தண்ணி லிக்விட் மாதிரி இருக்கிறதால, இது வந்து அப்படி இல்லை, இந்த லிக்விட் வந்து இதுக்காக வருது. அதனால் வந்து நாங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே அடித்து பாவிக்கிறதுக்கு ஈஸி. மற்றது உடனே வந்து ஆவியாக போயிடும், இது அல்கோஹோல் மாதிரி. ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ இந்த கம்ப்யூட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். அதுங்களா தெரியும் எதுக்குள்ளே அடிக்கிறதுலையும் இதில் பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் தண்ணி இல்லை, இது வந்து ஒரு லிக்விட். இதில் நாங்கள் அடித்ததுக்கு பிறகு நல்லா கவனமாக அடித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு க்ளோத் அல்லது இப்படி ஒரு சர்வியட் பேப்பர் எடுத்து நல்லா கவனமாக இப்படி கவனமாக துடைச்சி விட்டுட்டா க்ளீன் ஆகிடும் கம்ப்யூட்டர் நல்லா. ஸோ எனி சைட் எல்லா சைட்லேயும் வந்து அப்படியா க்ளீனாக ஆகி கொண்டு போகும் பாருங்க. இப்போ நான் துடைச்சி போட்டு காட்டுறேன் கையில், அவ்வளோ டஸ்டியாக இருந்த இடம் அவ்வளோ க்ளீன் ஆக போகுதுன்னு பாருங்க பாருங்க. ஏற்கனவே கொஞ்சம் துடைச்சதால பெருசாக வரல டஸ்ட், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் துடைக்கல சரியான டஸ்ட் இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் திருப்பி எடுக்கிறேன், அதனால் உங்களுக்கு விளங்குறது தெரியலை. சரியான டஸ்டியாக இருந்தது. இப்போ நான் க்ளீன் பண்ணி செய்தாச்சு. இனி நாங்கள் மதர் போர்ட் வர்ற மதர் போர்ட் இருக்குது. ஸோ வர்ற மதர் போர்ட் எடுத்து பிக் பண்ணி அவருக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மதர் போர்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக டஸ்ட்டாக இருந்தது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் இதே லிக்யூடை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணது. ஸோ உங்களோட லேப்டாப் உங்களோட கம்ப்யூட்டர் இதுகளையும் பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கொடுத்து, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட் இல்லாட்டிக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்றது நல்ல காரணம். நல்ல சென்டரில் கொடுக்கணும், அதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்கன்றா உங்களோட கம்ப்யூட்டருக்கு அவங்க வந்து உத்தரவாதம் தந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்படி க்ளீனாக ஆக்கி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படப்படுற செலவுகள், கம்ப்யூட்டர் ரீதியான செலவுகள் வந்து ஏற்படாது. ஸோ நன்றி.